இப்போ நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நிறைய பேர் குமரில் தான் காதுக்கு விழுது. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் கூட இருந்தவங்க, அதாவது அவங்க கூடவே ட்ராவல் பண்ண நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தே இஸ் அ ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறது அவங்க பார்க்கணும். ஏன்னா கடைசியில் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்க. இதெல்லாம் நல்லபடியாக வந்து சேரணும். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இதுவரைக்கும் எதுவுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது எல்லாருடைய கம்ப்ளைண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த பணம், 7.5 கோடி பணம் வந்து அவர் எடுத்திருக்காரு. அது வந்து ரொம்ப கிளியராக அவருடைய வாக்குறுதியில் அந்த பணத்தை தொடமாட்டேன், ட்ரஸ்ட்டில் இருக்கிற பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த பணத்தை தான் எடுத்திருக்கிறாரு. அது வந்து இப்போ ஏதோ ஒரு ஷோ நடத்தி அது ஏதோ என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் இது வந்து நடைமுறைக்கு வந்து இது வந்து ஒரு சரியான பாதை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒன்று, எல்லா ப்ரொடியூசர்ஸும் அனுசரித்து நம்ம செயல்படணும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் பயனடையவில்லைன்னா அப்படின்னா உங்களால் செயல்பட முடியவில்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு அந்த கணக்கு வழக்கு எனக்கு அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ எனக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் நோ இந்த குடுக்கல் வாங்கல் என்ன இருக்குது, என்ன கொடுக்குறாங்க, இது எவ்வளோ காஸ்ட்டில் இது பண்ணுறாங்கங்கிற அவ்வளோ கிளியர். ஏன்னா அவங்க ஏஜிஎம்மே 2 வருஷமாக நடத்தலை போல் இருக்குது. ஒரு ஏஜிஎம் நானும் பார்த்தேன், உள்ளே போனாங்க, கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே ஏஞ்சி ஜனகணமனை பாடிட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியலன்னா அப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. கரெக்ட், அது எல்லாருடைய கம்ப்ளைண்டாகவே இருக்கு. எஸ், அது எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்க படத்துக்கு அந்த உரிமையும், அந்த அவங்க படத்துக்கான இப்போ ஒரு க்யூவில் இருக்கிற க்யூ ப்ராசஸ்னு இருந்தது, அந்த க்யூ ப்ராசஸை மீறி அவங்களுக்கு வந்து சரியாக செயல்படலைங்கிறது நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதில் வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது நான் பார்த்தேன். ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் சாட்டிஸ்ஃபைட் எனிபடி. அது தட் இஸ் வெரி எவிடென்ட் ஃப்ரம். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக அந்த பணத்தை பற்றி அவர் வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய. இது ரொம்ப தமாஷா, இது வந்து ரொம்ப கேடிக்கா இருக்கு எனக்கு. இது மட்டும் தான் பதில் சொல்றேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். முறைப்படி கேட்டதாங்க, நடிகர் சங்கத்தில் கூட முறைப்படி கேட்டாங்களா யாராச்சும்? எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு கையெழுத்து வேட்டை நடத்துவீங்க, 17 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவீங்க. முறைப்படி வந்து சார் இந்த மாதிரி ஒரு கணக்கு தேவைப்படுதுன்னு யாராச்சும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தா இந்த கணக்கை எடுத்து ஒப்பிட கணக்கை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 150 கோடி திருடிட்டாரு, 60 கோடி திருடிட்டாருங்க, 3 லட்சம் இடத்துல, 3 லட்சம், 10 லட்சம் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க, இதான் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்தால் முறைப்படி கேட்க வேண்டும். அது எங்களுக்கு நடக்கும்போது யாரும் முறைப்படி கேட்கல. முறைப்படி கேட்டுதான் நாங்கள் ஒன்று அந்த பதவியில் உட்காந்துட்டு அதை விட்டு போகணும்னு போகக்கூடாது இங்கே உட்காந்துன்னு நினைக்கல. ஆக என்ன சொல்றேன்னா, எதனால இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அவங்க பதில் சொல்லலாம் தயாரிப்பறன்ற முறையில். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகமாக எதுவுமே நடக்கும். எதுலையுமே நான் வந்து இந்த விஷால வந்து இந்த தேர்தல் நடிகர் சங்க தலைவர் இது தலைவர் ஆகிட்டார், இங்கே ப்ரொடியூசர் கொண்டு தலைவர் ஆகிட்டுன்ற ஒரு இங்கே செயலாளர் அங்கே தலைவர் ஆகிட்டுன்ற காரணத்துக்கு அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கால்புணர்ச்சி இல்லாமல் எல்லாரையும் நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயத்தில் அன்று ஒரு நீதி இன்று ஒரு நீதியான சிந்திச்சு பார்க்கணும். அன்றைக்கி அவ்வளோ குற்றச்சாட்டுக்கள், 150 கோடி எடுத்துட்டாங்க, 60 கோடி எடுத்துட்டாங்க, 30 லட்சம் எடுத்துட்டாங்க, காஞ்சிபுரத்தில் லேண்ட் திருடிட்டாங்க, இதெல்லாம் சொன்னீங்க நீங்கள். அப்போ யூ ஹவ் ஆல்ரெடி பிளான்டட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு த பீப்புள். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆனால் என்ன பொறுத்த இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, வாட் எவர் இட் இஸ், தயாரிப்பாளர் சங்கம் வந்து கலை உலகத்தின் முதுகெலும்பு, அப்படி இருக்க முதுகெலும்பு நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசி கருத்து களைய வேண்டும்.
அவர் உட்கார்ந்து பேசலைன்னு தான் குற்றம். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், நடந்தது இரண்டு நாட்களில் வர செய்தியில் ஜனநாயக முறையில் அனைத்தும் அடுக வேண்டும் ஒரே லைனில் நான் சொன்னேன். ஹூவர் இட் இஸ் ஜனநாயகம் டெமோக்ராட்டிக்காக திங்க் பண்ணி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இருக்குது கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் போய் பாருங்கள். அதான் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் நான் சொல்ல வரும்ல. அதனால் தமாஷ் தான் அவர் சைனிக்கு. அதுதான் எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கேள்வி, நான் வந்து அந்த ஒரு ஏஜிஎம்ல பார்த்ததில் வந்து யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஏஞ்சி ஜனகண மன பாடினது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அவர் ரெண்டு வருஷமாக பொதுக்குழு கூட்டலையே, அதுதானே கம்ப்ளைண்ட்டு? ரெண்டு வருஷமாக பொதுக்குழு கூட்டலைங்கிறது தான் எல்லாருடைய கம்ப்ளைண்ட்டும். அது மட்டும் இல்லை, மக்கள் சில அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 7 கோடி ரூபாய் பணத்தில் வந்து ஒரு 300 சிறு ப்ரொடியூசர்ஸ்க்கு பென்ஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை நம்பி தான் அவர் அடுத்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்காக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து.